ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியானது அடுத்து அயர்லாந்து அணியோட ரெண்டு T20 மேட்ச் விளையாட இருக்காங்க. இந்நிலையில் அயர்லாந்து அணியானது வளர்ந்து வரக்கூடிய அணி. இந்த அணியோட நம்ம இந்திய அணி விளையாடுறப்ப இளம் வீரர்களை தான் வந்து களமிறக்குவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அயர்லாந்து அணியோடனான T20 மேட்ச்சில் இந்திய அணியில் இருக்க முன்னணி வீரர்களான தோனி, விராட் கோலி, பும்ரா இந்த மாதிரி வீரர்களை வந்து களமிறக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நம்ம இந்திய அணியானது வின் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது குறித்து அயர்லாந்து அணியோட கேப்டன் கேரி வில்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அணி வந்து நிறைய முன்னணி வீரர்களோட களமிறங்குறாங்க, அதனால இந்த போட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான போட்டியாகவே இருக்கும், இதில் நாங்கள் வின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணியில் இளம் வீரர்கள் வந்து கலந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்திய அணியில் முன்னணி வீரர்களான விராட் கோலி, தோனி இவங்கெல்லாம் இந்த மேட்ச்சில் இடம் பிடிப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான போட்டியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு கேரி வில்சன் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.